श्रीमा वेकनाथार्य कविता की कैसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदीं श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्ये इ पोरावसर्ग श्लोकं पारों விதவிதமான சந்தேசங்களை அவள் அனுகிரகை மூலமாக சொல்லி அனுப்பியிருக்கிறாள் அவைகளையெல்லாம் அனுகிரகா பகவானிடத்தில் விஜய்ஞாபித்து கொண்டிருக்கிறாள் அந்த பிரசங்கத்தில் அதே கண்டினியூவேஷன் தான் இன்னிக்கும் ரங்கிகேல் விபவனேஷு வெங்கடா ராமபூதர முகேஷு தாமசூ

வெங்கடாராம முகேஷு வெங்கடேசனான பகவான் ஸ்ரீனிவாசனுடைய வெங்கடமலை இருக்கிறதே அந்த மலையில் ஆராம பூதர முகேஷு அங்கு பகவான் அழகாக தான் சஞ்சாரம் செய்வதற்காக செய்யப்பட்டுள்ள பூதர பூதர முகேஷு ஆராம பூதர முகேஷு வெங்கடாராம என்று வெங்கட வெங்கடேசகிரி வெங்கடகிரியில் உள்ள தோட்டங்கள் இருக்கிறதே அந்த மலைப்பகுதிகளில் உள்ள தோட்டங்கள் அதன் முகடுகளில் அப்படிப்பட்ட உத்தமமான தாமங்களில் திவ்ய தேசங்களில் வியோக பரிதூனமான சாம் வியோகத்தினால் மிகவும் கஷ்டப்படுகின்ற என்னை நியசியத்தை அங்கு வைத்து விடுங்கள் என்னை என்று அபிததாதி சாசகிஹி என்று வெங்கடத்திற்கே என்னை உயித்திடுமின் ஸ்ரீரங்கத்திலேயே என்னை உயித்திடுமின் என்றெல்லாம் அவள் பாடுகிற அந்த பாசுரங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு ரங்கி கேள்வி விபவனேஷு வெங்கடாராமபூதரமுகேஷு தாமசு மாம் வியோக பரிதூனமான சாம் மாம் நியசியத இது அபிததாதி சா சகீஹி சா கோதா சகீஹி அபிததாதி தன்னுடைய தோழிகளைச் சொல்லுகிறாள் என்னை அங்கு கொண்டு விட்டுவிடுங்கள் நான் திருவேங்கடத்திற்கே என்னை உயித்திடுமின் என்கிறாள் ரங்கநாதருக்கே என்னை ஒப்படைத்து விடுங்கள் என்கிறாள் இப்படி தான் விரக வேதனையை அனுபவிக்க முடியாமல் இவ்வாறு அங்கு கொண்டு விட்டுவிட்டால் ஒருவேளை பகவத் சம்பந்த இடமானபடினால் ரங்கநாதர் சஞ்சாரம் செய்யக்கூடிய இடம் ஸ்ரீனிவாசர் சஞ்சாரம் செய்யக்கூடிய இடங்களில் என்னை விட்டுவிடுங்கள் ஒருவேளை என்னுடைய தாபம் குறைகிறதா என்று பார்ப்போம் என்ற எண்ணத்தில் கூறுகிறாள் என்று அனுகிரகை பகவானிடம் விஜயாபிக்கிறாள் கம்புனா நிஜகராக்ரவர்த்தி நாம் ரங்கராட பரிதிருப்தமான சஹாம் மாமகம் சக்கர கம்புமீஹதே எத்யுபைத்து மம கோச்சரம் த்ரிசோகோ கம்புனா நிஜ கராகரவர்த்தினா கையில் உள்ள சங்கம் இருக்கிறதே அதன அதனால் திருப்தி ஏற்படாமல் அவர் ரங்கராட்டு ரங்கராஜனான அந்த ஸ்ரீரங்கநாத பகவான் தன்னிடத்தில் இவ்வளவு அழகான சங்கம் இருக்கிறதே என்று அதனால் சந்தோஷப்படாமல் என்னுடைய கையில் உள்ள கரக்கம்பு கையில் உள்ள வளையம் இருக்கிறதே அதையும் ஈகதே ஆசைப்படுகிறார் எத்யுபைத்து மமகோச்சரம் திருஷோஹோ அப்படி கணக்க அவருக்கு தேவை என்றால் என் எதிரில் வந்து விடட்டும் நானே கொடுத்து விடுகிறேன் என்ற அர்த்தத்தில் இவ்வாறு பாசுரங்களை அமைக்கிறாள் சாகராவர்த்ததரா திரிவிஷ்டபத்ராணாசன கலாபராயாம் அத்தியரங்கதனிகாத்து கங்கணம் கதமபாஹரத் கராது சாகராவிர சா மூன்று மூன்று சமுத்திரங்களாலும் சூழப்பட்ட இந்த உயர்ந்த பிரித்திவி என்கிற இந்த உலகத்தையும் த்ரிவிஷ்டப என்று சொல்லக்கூடிய தேவலோகத்தையும் த்ராண பலா பரா ப ஸ்ராண சாசன கலாபராயணகா பரித்ராணம் செய்வதிலும் சாசனம் செய்வதிலும் அவைகளை எல்லாம் ஆளுவதிலும் ஆளுவதிலும் கலாபராயணஹா ஆளுவது என்ற கலையில் அவர் சிரேஷ்டமாக விளங்கக்கூடியவராக அதுவே ஆளுவதையே தொழிலாக கொண்ட அவர் அதாவது சம்பூர்ண லோகத்தையும் பூலோகத்தையும் புவர்லோகத்தையும் சுவர்லோகத்தையும் ஆளுகின்ற சாமர்த்தியமுடையவராக இருக்கக்கூடிய அவர் அத்திய ரங்கதனிகா அப்படிப்பட்ட ரங்கநாத க்ஷேத்திரத்தில் ரங்கநாதராக ஸ்ரீரங்கக் கஷேத்திரத்தில் விளங்கக்கூடிய ரங்கநாதர் என்கிற தனிகர் மாமகாத்து கங்கணம் கதம் அபரத் கராத்து மாமகாத்து கராத் என்னுடைய கையிலிருந்து கங்கணத்தை எப்படி திருடிக் கொண்டார் என்று கேள்வி கேட்கிறாள் தன்னுடைய பாசுரங்களில் வாமனத்திமிய ரங்கராட்டு கங்கணம் பலிகராத்தியதிரகீத் அப்பிரபூதமிதி தத்விச்சி விசிந்தய விச்சிந்தையன் யாச்சேத் மம பாணி கங்கணம் வாமனபகவானாக அவதரித்து வாமனத்துவத்தை தானே ஏற்றுக்கொண்டு சிறிய வட்டுவாகத்தான் எழுந்தருளி ரங்கராட்ட இந்த ரங்கராஜன் பலிகராத்யத கிரஹீது கங்கணம் பலியினுடைய கையிலேந்து எந்த ஒரு கங்கணத்தை அவர் வாங்கி கொண்டாரோ அது அப்பிரபூதம் அது போதாது என்று பிரபூதம் அது போராது அது அதிகமாக இல்லை என்று நினைத்தோ என்னவோ தத் விசிந்தையன் அதை நினைத்து யாச்சதேத்திய மம பாணி கங்கணம் என்னுடைய பாணி கங்கணத்தையும் கேட்கிறார் கடல் வளையை தானும் கடல் வளையே ஆக்கினரே அதாவது அவள் மெலிந்து விடுவதனால் தானே வளையலானது கயண்டு விடுகிறதுனால என்னுடைய கையில் இருக்கிற வளையலை அவர் கடல் கடல் கடல்வலையே ஆக்கினதே என்றும் அது போராதுன்னிட்டு வாமன அவதாரத்தில் தான் பலிச்சக்கரவர்த்தியிலேருந்து வாங்கின்ற கங்கணங்கள்லாம் போராதுன்னுட்டு என்னுடைய கங்கணத்தை வேற அவர் கேட்குறார் பத்தியா அப்படி என்று கூறுகிறாள் என்ன கங்கணத்தை வாங்கி கொள்வது ஆசைப்படுவது எப்படி தெரிகிறதுனா மெலிந்து விடுகிறாள் ரங்கநாதனை நினைத்து அப்போ கைவளை விழது பத்யா அவர் ஆசைப்படுறார் பத்யா சுடி கொடுத்த சுடர்கொடி என்று நான் சுடி கொடுத்த மாலையை அணிவதில் சந்தோஷமில்லை என்னுடைய வளையலும் தேவைப்படுகிறது போலும் என்று ராகவோஜனகநந்தினி கிருதேம் சிந்துரமி ஹத்திய அபிஹத்ய ராட்சசான் தாமலப்த புனரீதிருஷ தானல தாமலப்த புனரீதிருஷ கதம் நஸ்மரன் மமசரங்கநாயகாம் ராகவன் ராமராக இருந்த சமயத்தில் ஜனகை ஜனகநந்தினியான சீதைக்காக சேதுவை பந்தனம் சேது பந்தனம் செய்து சேதுவை கட்டி இராட்சசான் அபிஹத்திய ராட்சஸர்களை எல்லாம் கொன்று அவளை அவளை அடைந்தாள் அப்படிப்பட்ட அவர் அவளை அடைந்தார் அப்படிப்பட்ட அவர் என்னையே நினச்சு கூட பார்க்கல இந்த ரங்கநாயகர் சீதைக்காக அவ்வளவு பண்ணாரே எனக்காக கொஞ்சமாவது பண்ணக்கூடாதா நானும் அவ்வளவே காதல் அவரிடம் கொண்டுள்ளேன் அல்லவா என்னை எதற்கு நாஸ்மரத்து என்னையே நினைத்துக்கூட பார்க்கவில்லை அவர் இவ்வாறு எல்லாருக்கும் சர்வலோக சரண்யன் எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்கடிக்கிறவன் என்று சொல்வதெல்லாம் பொய்யோ என்று என்ற அர்த்தம் துணிக்க ராகபோஜனகநந்தினிதேம் பத்தசிந்துரபிஹத்திய ராட்சசான் தாமலப்த தான் அலப்த புனர் ஈதுஷ கதம் தான் அலப்தன் இருக்கக்கூடாது வேற ஏதோ பதம் இருக்கணும் அது தப்பாக பிரிண்ட் ஆயிருக்கு அப்படிப்பட்ட ராட்சசான் அபிகத்திய தாம் அலபத அவளை அடைந்தார்னு இருக்கணும் புனர்இது அப்படி அலபத்தாகவும் இருக்க முடியாது ஏன்னா சந்தஸ் பங்கம் வருது தாம் அலப்தன்னு இருந்தால் அந்த அர்த்தம் வராது அதனால் வேறு எதுவும் சப்தம் அது புனர் ஈதிஷாக அப்படிப்பட்ட அவர் கதம் நாஸ்மரன் மமங்கனா நினைத்து நினைத்துக்கூட பார்க்கவில்லை நானும் அவருக்காக இயங்குவது அந்த சர்வஜருக்கு தெரியுமே என்று கூறுகிறாள் மஜ்ஜதீம் பிரளயசாகரே புவம் எஸ் சமேத்திய சனிகிருஷ்டதம் ஸ்ரீதாம் ரக்ஷதி ஸ்மசமுதஞ்சோயாம் சோகசாகரகதாம் நமன்யதே மஜ்ஜதீம் பிரளயசாகரே புவம் பிரளயசாகரத்தில் பிரளயம் என்கிற பெரிய சமுதிரத்தில் மூழ்கி கொண்டிருந்த இந்த பூமியை யவன் எந்த ஒரு பகவான் தான் வராக அவதாரம் எடுத்து தன்னுடைய கோரைப் பற்களால் வெளிக்கொணர்ந்தாரோ ரக்ஷித்தாரோ அப்படிப்பட்ட அவர் என்னை சோக சாகரத்தில் மூழ்குகின்ற என்னை எவ்வாறு கதம்ன மன்னியதை எப்படி நினைத்துக்கூட பார்க்கவில்லை அவர் எல்லோரையும் ரட்சிப்பவர் அல்லவா அன்று பூமி தேவியை ரட்சித்தாரே தன்னுடைய கோரைப்பற்களால் பற்களால் ரட்சித்தாரே அப்படிப்பட்டவர் நான் சாகரத்தில் மக்னனாக மக்னையாக இருக்கின்றேனே சோகம் என்கிற ஒரு பெரிய சமுத்திரத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறேனே என்னை ஏன் அவர் நினைத்தும் பார்க்கவில்லை என்று கேட்கிறாள் என்று அனுகிரகை சொல்லுகிறாள் உத்விபக்ஷிசுபாலித ருக்மிணி அபஹரன் காமினி சுசகிருணோ பிபாம் கதம் ரங்கபூபதி அதே மாதிரியாக கிருஷ்ணாவதாரத்திலும் உத்விபக்ஷிசுபவன் ரொம்ப துமிர் பிடிச்சவனான எதிரியான உத்விபக்ஷ விபக்ஷம்னா எதிரி அப்படிப்பட்ட பிரபலமான எதிரியாக இருக்கக்கூடிய சிசுபாலனுடைய சன் எதிரிலேயே ருக்மிணி மபஹரன் ருக்மிணியை திரட்டி கொண்டு வந்து பலாத் தான் அபகரித்து அவளை கல்யாணம் செய்து கொண்டது மட்டுமில்லாமல் காமினிஷு தன்னுடைய எல்லா கோபஸ்திரீகளான காமினிகள் விஷயத்திலும் தயவுடன் கூடிய இருந்த அவர் தயவுடன் கூட சகிருணகாபி சிரணான தயா சகிருணோபி நிர்கிருணகன தய இல்லாதவர் சகிருணகான தயையுடையவராக இருந்தவர் கதம் ரங்கபூபதிரஸா உபேட்சத்தை மாம் அப்படிப்பட்டவர் என்னை மட்டும் ஏன் உதாசீனப்படுத்துகிறார் என்னை மட்டும் ஏன் திரஸ்கரிக்கிறார் மபஹரன் புராபலாத் காமினீஷுசகோபி மாம் கதம் தந்தி ரங்கபூபதிரசாவுபேட்சிகௌதமவூஷணிரௌபதீ பிரபதிதீனரட்சிணா ரங்கனே துரமலம் யசோமயாதிமலினீ கரிஷியதே எத்தனை பேரை அவர் ரக்ஷணம் பண்ணியிருக்கார் தந்தி என்கிற யானை என்ன தந்தம் இருக்கிறதுனால தந்தின்னு யானைக்கு பேரு அந்த ஆதி மூலமேன்னு சொன்ன அந்த யானையையும் கௌதமபது என்று சொல்லக்கூடியதான அகல்யையையும் விபீஷ்ணனையும் திரௌபதி முதலானவர்களையும் முதலானவர்களான கஷ்டப்படுபவர்களை ரட்சித்தவரான அவர் அப்படிப்பட்ட ரங்கநேத்துகு அமலம் யஷஹா அப்படிப்பட்ட ரக்ஷியாக விளங்க எல்லோரையும் ரட்சிப்பவராக விளங்கக்கூடிய ரங்கநாயகருடைய விஷுத்தமான யசஸ் இருக்கிறதே பரிசுத்தமான அமலமான யசஸ் இருக்கிறதே அது என்னால் தான் மலினமாகப் போகிறது என்னால் தான் அழுக்கு படிந்ததாக ஆகப் போகிறது இது முதல் அவர் எல்லோரையும் காப்பாற்றியுள்ளார் என்னை காப்பாற்றாவிட்டால் அது என் பெயரை சொல்லியே அது அவருக்கு அழுக்காகவும் இழுக்காகவும் அமைந்துவிடும் என்று அவள் கொஞ்சம் പെരുമാൾക്ക് മ്മ പേരെ കെട്ടിപ്പോഴും സ്വാമിന് മാത്രിയനപ്പാൾ അതേ അനുഗ്രഹ വിജ്ഞാപിക്കാൾ ദിഗൗതവധൂ വിഭീഷണ ദ്രൗപദീ പ്രഭൃതി ദീനരക്ഷിണേതുരമല യശോമയാദീനയാമലിനീകരിഷ്യേ യദീയ വിരഹേണ ജീവിതം ശക്യാം കഥമപീര്യ ചമരന് മമ ചിരം സരങ്കരാട്ട് തദ്ജിഹ്വശയ സംസ്തരാത് எல்லா சேத்தனர்களையும் எல்லா சேத்தனர்களுக்கும் என்ன சொல்கிறார் நீ இல்லாமல் நாங்கள் இல்லை என்று ஒவ்வொரு சேத்தனருக்கும் ஆஸ்வாசம் பண்ணக்கூடியவர் என்னையும் பார்த்து நீ இல்லாமல் நான் எப்படிமா ஜீவிக்க முடியும் என்று என்னை பார்த்து அந்த சொப்னத்தில் கேட்டாரே அப்படிப்பட்டவர் சொப்னத்தில் அவ்வாறு பேசிவிட்டு நாஸ்மரன் மமச்சிரம்சடங்கரா ரொம்ப நாளாக என்னை நினைக்காமல் இருக்காரே இது எதனாலடான்னா சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று இது அவர் அந்த ரெண்டு நாக்கையுடைய சயனீயம் இருக்கிறதே அவருடைய ஆதிசேஷன் என்கிற படுக்கை அதனுடைய சம்சர்க்கத்தினால்தான்மா இது ஏற்பட்டுள்ளது ஒரு நாக்கால் அப்படி பேசி இன்னொரு நாக்கால் இப்படி பேசுகிறாரே ரெண்டு நாக்கு அவருக்கு ரெண்டு நாக்காக ஆயிடுத்துவருக்கு எதனால் இடான்னா அந்த த்விஜிஹம்னு சொல்லக்கூடிய ரெண்டு நாக்கையுடைய ஆதிசேஷனில் படுத்து கொண்டிருப்பதனால்தான் இவருக்கு இந்த மாதிரியான ஸ்வாவம் வந்ததோ சொன்னது ஒன்று பண்ணுறது வேறு ஒன்று சொன்னது ஒன்று மறந்துட்டு வரதை சொன்னதை ரெண்டு நாக்கிற்கு வரைக்கும் என்று உபாலம்பம் பண்ணுகிறாள் கிண்டலாக பேசுகிறாள் இத்யுதீரிய வச்சசாம் நிபந்தனம் தேவசாத்வதனுசா துவதனுராக சூச்சகம் ரங்கராஜபவதங்ரிலிப் சயா கண்டவர் ஜீவிதம் அழகாக சொல்கிறா பாருங்க இப்படியாக சொல்லிவிட்டு அனுகிரகை வச்சசாம் நிபந்தனம் அவள் சொன்ன வார்த்தைகளினுடைய கட்டு எல்லாவற்றையும் கட் கட்டி கட்டுக்கட்டாக சொன்ன வார்த்தைகள் என்னென்ன அப்படி கட்டி அழகாக சம் சொல்லியிருக்காளே அந்த கட்டி பேசின பேச்சுகளையெல்லாம் தொதனுராக என்னடா அந்த பேச்செல்லாம் என்ன சொல்கிறது கடைசியில் ஆஹத்திய சமூகமாக டோட்டலாக என்ன சொல்கிறதுன்னா தோதனுராக சூச்ச நிபந்தனம் ஒன்கிட்ட அவளுக்கு இருக்கிற கா காதலை சொல்லக்கூடியதான இந்த கட்டுரை இருக்கிறதே அந்த கட்டுரை கட்டுரை தான் கரெக்டாக நிபந்தனம் கட்டுரை இருக்கிறதே அதை ரங்கராஜ பவதங்கிரி லிப்சையா உன்னுடைய திருவடியை அடைய வேண்டும் என்கிற ஆசையினால் என்ன ஒன்று பண்ணிட்டுருக்கான கண்டவர்த்தி நஜாதை அவர் கண்ட பரியந்தம் வந்துருத்த ஜீவிதம் கொஞ்சம் விட்டால் போயிடும் அப்படி இருக்கிற ஜீவிதத்தை கையால் பிடிச்சு வச்சுட்டுருக்கா கண்டவர்த்தி ஜீவிதம் கண்டபரியந்தம் இருக்கிற ஜீவிதத்தை அப்படின்னா விட்டால் வாயை விட்டால் போயிடும் அப்படி இருக்கிற ஜீவிதத்தை உனக்காக பிடிச்சு வச்சுருக்காமா அப்படின்னு ரங்கநாதரோடத்தில் அனுகிரகையானவள் தன் தோழிக்காக பரிந்து பரிந்து அவள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அழகாக சொல்லி முடித்தாள் அதை கேட்ட பகவான் என்ன பண்ணுறன்றத நாற்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் சொல்கிறது தன்னிஷம்யவசனம் தயோதிதம் தத் பிரணய பங்கி சூச்சகம் கேதமோத விவசீகதோஷயம் பிரத்யுபாச்ச பகவான் அனுகிரகம் அதை கேட்டு அந்த அற்புதமான அனுகிரகனினுடைய வச்சனத்தை கேட்டு எவ்வாறு கோதை பேசினாள் என்பதையும் நன்றாக புரிந்து கொண்டு அந்த தசா பிரணய பங்கி சூச்சகம் அந்த அவளுடைய கஷ்டமான தசை இருக்கிறதே அந்த அதை போக்கடிப்பதற்காக சூச்சகமான ஒரு வார்த்தையாக விளங்கக்கூடிய கேதமோத விபசீகிருத்தாஷயா கஷ்டத்தினாலும் சந்தோஷத்தினாலும் விவசீகிருத்த ஆசையாக ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது ஐயோ இவ்வளோ எனக்காக சிரமப்படுறாளேன்னு இருக்குது ஆஹா என்ன அவள் ஆசைப்படுறா அப்படின்றதுனால ஏற்பட்ட சந்தோஷம் இருக்குது பகவானே இருந்தாலும் ஆசைப்படாமல் ஒரு பெண்ணை தான் வசீகரணம் பண்ணக்கூடாது இல்லையோ அதனால அவளும் ஆசைப்படுறான்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாள் பிரத்யுவா சகவான் அனுகிரகம் காப்படிப்பட்ட சந்தோஷமும் வருத்தமும் கலந்த எண்ணங்களை உடையவராக அந்த பகவான் அனுகிரகையை பார்த்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் என்று நாற்பத்தைந்தாவது ஸ்லோகம் சொல்லுகிறது அடுத்த ஸ்லோகத்திலேருந்து பகவான் என்ன சொன்னார்ன்றத நம்ம பார்க்க போகிறோம் எதுக்கும் ஒரு ஸ்லோகம் வாசிச்சு வைக்கிறேன் பஞ்சபிஹி பிரசவசாய கை ஸ்மராம் மாம்யே நேவலம் அத்திரதீதி தெய்வமே வியதாம் විතාර්කීක සිම්මාය කළජාන ගොන ශාලනී ිමතේවංක ටේශායේ, වේධන්ත ගරව වේන මහ දස.